சச்சா எல்லாரும் பார்க்க நல்லா இருக்கேல. ஐ லவ் பொங்கல், ஐ லவ் பொங்கல். பொங்குது பொங்குது, பால் பொங்குது, எல்லாரும் கொலை விடுங்க சரியா? அத்த பாட்டி பார்க்க கொஞ்சம் வயசு பிள்ளை மாதிரி சூப்பரா இருக்கேல, மதுவுக்கு அக்கா மாதிரி இருக்கியோ. கொக்கரக்கோ குமாங்கோ, இன்னைக்குதான் வாழ்க்கையில உருப்படியா உண்மை பேசிருக்கட்டி. அவ போய் சொல்றா, அவன் காதல சொன்னா, அப்படி சொன்னாதான் நீங்க அவளுக்கு நிறைய பொங்கல் கொடுப்பீங்களா? உங்களை பார்க்க மொட்டை பாட்டி மாதிரி தான் இருக்குன்னா. ஏன் சொல்லி எக்ஸ்ட்ரா பீட்டிங் போடாத, அவ அப்படி சொல்லல, எனக்கு தெரியும். சாரி அத்த பாட்டி, அப்படிதான் சொன்னேன். என்னட்டி பொங்கல் அதுவும் என்கிட்ட வம்படந்துட்டு இருக்கியோ? பொங்கல் தரமாட்ட ஒருத்திக்கும். சும்மா இரு நெட்டம்மா, ஐயோ பாவம், அவங்கள போய் கிண்டல் அடிச்சுட்டு இருக்க. இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க செல்லம்மாக்கா, பொங்கல் நல்லா பொங்குங்க, ரெண்டு மூணு பானை வச்சு பொங்குங்க, நல்லா சாப்பிடலாம். இவன் ஒரு சுவாத்துக்கு செத்தவ, பழைய கஞ்சியை விட மாட்டா, பொங்க சோற விடுவானா? மதுக்கு கல்யாண கலை வந்துட்டு சூப்பரா இருக்க சேலையில. மது அடுத்து மாப்பிள பாத்திர வேண்டிதான். ஆமா மது, காலேஜ் முடிஞ்சதும் அடுத்து மாப்பிள பாக்கணும், நல்ல கல்யாண கலை வந்துட்ட. போங்க அண்ணா. என்ன தாத்தா மாமா, பனிமலர் பாட்டி வீட்டுக்கு பொங்க விட போலையா? போனும் போனும். என்னது போனும் போனுமா? காலை தரிச்சு விட வந்துருச்சு, இன்னைக்கு போற நம்ம வீட்டுலதான் இருக்கணும். அவங்க புருஷனோட அவங்க பொங்கல் விட்டுக்கிடுவாவோ? ஆமா போனும் போனுமாம. பால் இல்லன்னே பால் வாங்க போணும்ல. பால் வாங்க வீட்ல ஆளே இல்லையா? ஏஞ்சல் இருக்கா, மது இருக்கா? ஏஞ்சல் வேண்டாம், வழியிலேயே பால புற குடிச்சிருவா, மது வாங்கிட்டு வருவா, இல்ல பாபு வாங்கிட்டு வருவான். இப்ப சாம இருக்கும் வீட்டுல. ஏன் சித்தி நல்ல நாள் அதுமா அவரை போட்டு ஏசிட்டு இருக்கியோ? உனக்கு தெரியாது பாபு, இவரை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது, பயங்கரமான ஆளு. பொங்கல் பொங்குது பொங்குது, எல்லாரும் கொலை விடுங்க கொலை விடுங்க. செல்லம்மாக்கா கொலை விடனா என்னது, வாழைப்பழ குழந்தைக்கு வீசணுமா? இல்ல சாக்லீனே, அத மாதிரி எதுவும் செஞ்சு விடாத, அவள பொங்கலுக்கு கீழே போயிரும். ஊனு கத்தணும் அம்மா, ஊனு கத்த கூடாது, அப்படி கத்தணும். ஆமா மது, இப்ப கத்தினால அதே மாதிரி செய்யுங்க எல்லாரும். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ஏஞ்சல் உங்க டேடி வரலையா? ஆமா கண்ணா, பொங்கல் கழிச்சு கண்டிப்பா வந்துருவாரு, அவர் எல்லாரும் மிஸ் பண்றீங்கன்னு தெரியும், கண்டிப்பா வந்துருவாரு. பொங்கல் விட வேண்டாமாமா, பிள்ளைகளா குளிச்சுட்டு துணி மாத்திட்டியலா? என்ன மனுஷா காலையிலே கால் கால் கட்டிக்கிட்டு இருக்கீரு, அவளுக்கு ரெண்டு பேரும் பாத்ரூமுக்கு கடந்து அடிச்சுட்டு கிடக்காளு, நான்தான் முதல்ல குளிப்பேன், நான்தான் முதல்ல குளிப்பேன்னு இருங்க, பொம்பளையெல்லாம் லேட் ஆகாத கிளம்புவாவோ. ஏமா நேரத்தோட பொங்கல் விடணும்லாமா? விடுவோம் விடுவோம். ஆம்பளையால நாங்க அஞ்சு நிமிஷத்துல கிளம்பிருந்தோம், இவங்களுக்கு ஏன்னா இவ்வளவு நேரமும்? வீட்டுல ஒரே பொம்பளையால் ராஜ்யம்தான், நம்ம பேச்செல்லாம் எங்க எடுபடுது? நம்ம சும்மா உட்கார்ந்து இந்த கோலத்தை வேடிக்கை பாப்போம். எப்பா நாங்க ரெடி ஆயிட்டோம், எங்க டிரெஸ் நல்லா இருக்கா? அழகா இருக்கு அம்மா, ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி பச்சை கலர் எடுத்திருக்கால. புதுசு இல்லைங்க, பழைய துணி தான், துணி தைக்காம இருந்தது பத்திக்கிடுங்க, அதான் டெய்லர்ட்ட கொடுத்து தைச்சு வச்சிருக்கேன். ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு பண்டிகைக்கு துணி எடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? 2000-3000 தைய கூலி மட்டும் இவளுக்கு ஒரு 800 ரூபாயும் அவளுக்கு ஒரு 900 ரூபாயும் ஆச்சு. ஏன் ஒவ்வொரு துணிக்கும் ஒவ்வொரு ரேட்டு, ஒரே கூலி வாங்க மாட்டானோ? அப்படி இல்லைங்க, இவ துணி கொஞ்சம் மாடலா தைச்சிருக்கான், அவளுக்கு ஒரே கவுனா இருக்குல்ல, அதனால கொஞ்சம் கூட குறைய. துணி எல்லாம் நல்லாதாமா இருக்கு ஏமா, அக்கா நல்லா முழு கவுனா போட்டிருக்கால, உனக்கு ஏமா பாதி இங்க இப்படி இருக்கு, மேல ஒரு சாலையும் காணும் தாவணையும் காணும். எப்பா இது லெஹங்காப்பா, அப்படித்தான் போடணும். என்ன லெஹங்காவோ புகங்காவோ, போ நல்ல துணி போட்டுட்டு போங்க, வெளியே போகும்போது மேல ஒரு சால் எடுத்து போட்டு போகணும்னு. ஆமா வெளியே போகும்போது சால் போட்டுதான் போகணும், இல்லைன்னா நறுக்கி விடுவேன் நறுக்கி. சப்பா இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க, சரி பொங்கல் விடுவோமா? எங்க நான் போய் லேசா குளிச்சுட்டு பானையெல்லாம் எடுத்து வைங்க, கிச்சனுக்கு வந்துருங்க, நான் பொங்கல் விட்டுருவோம். ஆ ஆட்டோ சீக்கிரம் சீக்கிரம். ஆ எங்க ஆரம்பிச்சிருவோமா? கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி போட்டு அதுக்கு வரமா அடுப்பு பத்த வச்சிருவோம். பாத்து பங்கச்சம், கிச்சன்ல வச்சிருக்க நீ நெருப்பு கிருப்பு பிடிச்சிராம கவனமா இரு, குடிஞ்சு நிக்க பத்தியா? எனக்கு நல்லா அடுப்புல பழக்கம் இருக்குங்க, பயப்படாதீங்க பயப்படாதீங்க. ஏங்க பொங்கி வருது பொங்கி வருது, கொலை விடுங்க கொலை விடுங்க கொலை விடுங்க. பொங்க
ஏம்மா நம்ம வீட்ல முதல்ல பொங்கனா நல்லா இருக்கும்ல? பொங்கல் குழம்பும் வச்சு சாப்பிட்டு ஆனந்தமா சந்தோஷமா இருங்க. பொங்கல் வாழ்த்துக்கள் அரவிந்த் சாமியின். பொங்கல் வாழ்த்துக்கள்.